பயணி ஒருத்தர் ஆட்டோக்காரர்கிட்ட எவ்வளவுன்னு கேட்டாரு. அதுக்கு ஆட்டோக்காரரு 300 ரூபான்னு சொன்னாரு. 200 ரூபாய்க்கு வருமானு இவர் கேட்க சற்று யோசிச்சுட்டு 250 ரூபாய் கொடுங்கன்னு ஆட்டோக்காரர் சொன்னாரு. சரின்னு இவர் ஏற ஆட்டோ பறந்துச்சு. பயணி ஆட்டோக்காரர்கிட்ட, நீங்க போற வழியில ஏதாவது கடை வந்தா நிறுத்துங்கண்ணே, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொன்னாரு. 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்தின் ஓரமா இருந்த தள்ளுவண்டி கிட்ட ஆட்டோ நின்னுச்சு. ஒரு நடுத்தர வயசு அம்மா இவங்களை பார்த்து வாங்கன்னு அன்பா கூப்பிட்டாங்க. இங்கதான் சார், வயித்துக்கு ஒன்னும் பண்ணாதுன்னு சொன்னாரு ஆட்டோக்காரர். இட்லி தோசை பரோட்டான்னு ரெண்டு பேரும் ஒரு பிடி பிடிச்சாங்க. எவ்வளவுன்னு கேட்க 60 ரூபாய் சார்னு அந்த அம்மா சொன்னாங்க. பயணி 100 ரூபாய கொடுத்தாரு. மீதி சில்லறை அந்த அம்மா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வியாபாரம் டல் சார், அதான் சில்லற கஷ்டம்னு வாய் முணுமுணுத்துச்சு. சரிமா, 40 ரூபாய் உங்ககிட்டயே இருக்கட்டும், நாளைக்கு இந்த பக்கமா வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பயணி ஆட்டோல ஏறிட்டாரு. ஆட்டோ கிளம்பின உடனே ஆட்டோக்காரர், சார் நீங்க இன்னைக்கு ஊருக்கு போக போறீங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு 40 ரூபாய் அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு வர்றீங்களேன்னு கேட்டாரு. அதுக்கு பயணி, அண்ணா இப்போ நாம சாப்பிட்டத ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டிருந்தா நிச்சயம் 250 ரூபாய் ஆகி இருந்திருக்கும், அப்புறம் டிப்ஸ் வரின்னு 300 ரூபாய் கொடுத்திருப்போம். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அண்ணான்னு சொன்னாரு. ஆட்டோ வரவேண்டிய இடத்துக்கு வந்தது. இந்தாங்க அண்ணா 250 ரூபான்னு கொடுத்தாரு பயணி. அதுக்கு ஆட்டோக்காரரு, 200 போதும், அந்த 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்க சார், அது மூலமா எனக்கும் புண்ணியம் கிடைக்குமேனு சொல்லிட்டு கிளம்பினாரு. பாத்தீங்களா, ஒருத்தர் நன்மை செய்யும் போது அவங்கள சுற்றியுள்ளவங்களும் நன்மை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு தொற்று தாங்க, ஆனா நல்ல தொற்று. அதனால நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக.